தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தனக்குன்னு வர்ற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்படுறது. இங்க எய்ம்லெஸ் வாழ்க்கை, எங்க போறோம்னு தெரியல, எல்லாரும் பண்றான், அதனால நாமும் பண்றோம். மணிப்பூருக்காக எங்கெங்க பெரிய போராட்டங்கள் நடந்தது அங்கங்க. எல்லாரும் பிஸிப்பா, எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. நாட்டுக்கு ஏதாவது நடந்தா வருத்தப்பட்டுட்டு இருந்தா முதல்ல. ஆமாங்க, அது அப்படியே நாடு விட்டு ஒரு மாநிலத்துக்கு வந்தது, மாநிலம் விட்டு அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்தது. இப்ப மணிப்பூர் நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இப்ப 500 வீடு இருக்கிற இதுலயுமே பக்கத்து வீட்டுக்கு நடந்தாலும் பக்கத்து இதுல கேக்குற காலில் நேர்மை இல்லாத போட்டு என்ன தாக்கறை அப்படின்னு ஒரு ஒரு வெறுப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மொபைல் வச்சிருக்கிற அது அவாய்டபிளே பண்ண முடியாது. When you cannot avoid something, you have to master it. பொதுமக்கள் பொதுநலன் சார்ந்த கருத்துக்களில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்க ஐயா? அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுங்க? இப்ப மணிப்பூர் போன்ற சம்பவங்கள், அது மாதிரி பொதுவா நடக்கக்கூடிய கெட்ட சம்பவங்கள் ஆகட்டும், நல்ல சம்பவங்கள், பொதுமக்களுடைய அக்கறை எவ்வாறு உள்ளதுங்க ஐயா? இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல சரிங்க, நம்ம அமெரிக்காவை நோக்கி வளர்ந்துட்டு இருக்கிறதுல சரிங்க, அழிஞ்சு போற ஒரு சில பழக்க வழக்கங்கள்ல இது ஒன்று. இது யார பத்தியும் கவலைப்படுறது சரிங்க. பக்கத்துல உனக்கு, நீ பக்கத்துல இருக்கிற நாள் 10 பேர் கோந்துட்டு இருக்கிறோம், உனக்கு அட்டி உழுகுதுன்னா சரிங்க, இவன் எந்திரிச்சு ஓடலாம் சரிங்க. ஐயோ, இவனை எதுக்கு நல்லா அழுத்தானே, கூடத்தானே இருந்தா இவனை ஏன் அடிக்கிறாங்க, என்ன ஏதுன்னா நின்று கேட்கலாம்ங்கிறதுக்கெல்லாம் அவரை பாதுகாக்கலாம். அது மொத்தத்துல அதெல்லாம் இல்லை. சரி, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தனக்குன்னு வர்ற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. அது குறைஞ்சிட்டு வருது. இப்ப நம்மள மாதிரி ஏதோ நம்மள மாதிரின்னு ஒரு ஒரு சில பர்சன்டேஜ், ஒரு சதவீதம், ஒரு 10-15% 15% இருக்கலாம்னு ஒரு அவ்வளவுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவ்வளவு இருந்தா ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். ஒரு 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 5-4% மக்கள் இருக்கலாம், ஒரு 10-15% பேர் நினைக்கலாம் ஆதங்கப்படலாம். அல்லது ஒரு என்னுடைய கணக்கு ஆதங்கப்படுறதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாத்தையும் நினைச்சா 1000 பேரும் நினைப்பான், நினைக்கலாம். நம்முடைய மொத்த பாப்புலேஷனும் உட்கார்ந்து உட்கார வச்சு பேசி கேட்டீங்கன்னா அவங்க ஆமாப்பா தப்பு நியாயம்னு சொல்லுவாங்களே தவிர, செயல்பாடுகள் அறப்போராட்டம் போன்ற ஒற்றுமையான ஒரு செயல்பாடு, அதுக்கு குரல் கொடுக்கலாம்னோ, அதுக்காக வருத்தப்படலாம்னோ, தீர்வு காணலாம்னோ, அதுக்கெல்லாம் எண்ணம் இல்லை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சரிங்க, நீ எங்க வேணாலும் போய் கேள் சரிங்க, ஒரு 100 பேர்த்து கேட்கலாம் சரிங்க, ஒரு 5 பேர் சரிங்க, உன்னுடைய எம்எல்ஏ யாரு, உன்னுடைய எம்பி யாரு, உன்னுடைய சீஃப் மினிஸ்டர் யாரு, உன்னுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு, பிரசிடென்ட் யாரு, இந்த 5 கேள்விக்கும் 100 பேர்த்துல 5 பேர் கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. அதனால என்ன நடக்குது தங்களை சுத்தி, என்ன இது, அவன் காலையில எந்திரிக்கிறானா போறானா வரானா, அதுக்கு நடக்குதா அப்படிங்கிற லெவல். ஐயா, மக்கள் வந்துங்க இப்ப வந்து இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள போறதுக்கு காரணம் விலைவாசி உயர்வு, தங்களுடைய போதிய பொருளாதாரம் இல்லாத தன்மை, போதிய அறிவு, அதாவது போதிய பொதுநலம் கருந்த அறம் சார்ந்த ஒரு குணங்களோ அறிவோ இல்லாம போனதுக்கு என்ன காரணம் ஐயா? என்ன சதவீதம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுங்க ஐயா? இருந்ததுக்கு இப்பொழுது மறுபடியும் சொல்றோம் பாரு, அதான் நம்ம முதல் பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் இந்த சப்ஜெக்ட். சரிங்க, அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சரிங்க. எங்க எய்ம்லெஸ் வாழ்க்கை, எங்க போறோம்னு தெரியல, எல்லாரும் பண்றான், அதனால நாமும் பண்றோம். லட்சியம் இல்லாமல் ஒருவர் எதுக்கு செய்யறாரு என்று தெரியாமலே அவரை பின்தொடர்ந்து வாழும். உன்ன மாதிரி வாழ்றதுக்கு உனக்கு ஒரு சிரமமும் இல்லை சரிங்க, உன்ன மாதிரி வாழ்றதுக்கு உனக்கு ஒரு சிரமம் இல்லை சரிங்க, இன்னொருத்த மாதிரி வாழணும்னு எப்ப முப்பட ஆரம்பிச்சியே அப்ப இருந்தே உனக்கு டவுன்ஃபால் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீ பாட்டுக்கு உன்னுடைய லைஃப் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா, குதிரை கடுவாளம் கட்டின மாதிரி உனக்கு போதும்னு நினைச்சு வாழ்ந்தீன்னா எந்த பிரச்சனையும் வராது. இது இங்கதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. இன்னொருத்தரை பார்த்து 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 வாழ 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 ஆரம்பிச்சு எதுக்காக வாழ்றேனே தெரியாது. ஒரு ஆட்டுக்கூட்டம் மாதிரி செம்பரி ஆட்டுக்கூட்டம், அதே ஒரு ஆடு போன பின்னாடி அனைத்து ஆடு போல, அதே அது மாதிரி தான். காரண காரியம் இன்றி அவர் என்ன செய்கிறார், எதுக்கு செய்கிறார் என்று ஆழ்ந்து சிந்திக்காமல் நீங்க சொல்றது வந்து நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம் ஐயா. தற்போது இளைஞர்கள்ட்டங்க ஐயா, மணிப்பூர் போன்ற சம்பவங்களுக்குங்க ஒரு அறச்சீற்றம் இருக்குதா அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவர்களாகட்டுங்க ஐயா, பள்ளி மாணவர்களாகட்டும்ங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு ஒரு 15-30 வயசுக்கு ஒரு எழுச்சி இருந்துங்க ஐயா. அதை இப்போ நம்ம சுத்தமாக மழுங்கடிக்கப்பட்டதுக்கு எப்படி மழுங்கடிக்கப்பட்டது, ஏன் இவர்கள் இப்படி ஒரு
அறம் சீற்றத்தை இழந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது? அது ஒரு மாணவர்கள் போராட்டம், ஒரு கட்சியினுடைய போராட்டங்களே இப்ப குறைஞ்சு போச்சு. இப்போ மணிப்பூர், மணிப்பூருக்காக எங்கெங்க பெரிய போராட்டங்கள் நடந்தது அங்கங்க. அது பொதுநல அக்கறை ரொம்ப 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 குறைஞ்சிட்டு வருது. அதாவது நாட்டுக்கு ஏதாவது நடந்தா வருத்தப்பட்டு இருந்தா முதல்ல, அது அப்படியே நாடு விட்டு ஒரு மாநிலத்துக்கு வந்தது, மாநிலம் விட்டு அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்தது, தாலுகாவுக்கு வந்தது, பஞ்சாயத்துக்கு வந்தது, வீட்டுக்கு வந்தது. இப்ப பக்கத்து குடும்பத்துக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவனை பத்தி கவலைப்படுற குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதே ஒரு பொது அக்கறை, அதிகபட்சமான அக்கறை அந்த குடும்பத்தில் அவளுக்குள்ள நிக்குது. அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. குடும்பத்துக்குள்ள மட்டும் நிக்குது. அபார்ட்மெண்ட்ல இப்ப 500 வீடு இருக்கிற இதுலயுமே பக்கத்து வீட்டுக்கு நடந்தாலும் பக்கத்து இதுல கேட்கற கால இல்ல. ஸோ இது மாதிரிதான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அது நீ அமெரிக்காவை பார்த்து வளர்ற, எப்படி அமெரிக்கா இருக்குதோ அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படித்தான் போகணும். அதிக சதவீத மக்கள் இப்படி எண்ணம் கொண்டிருக்காங்க. ஒரு 10% வேணா ஒரு 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 அளவுக்கு ஒரு மறுபடியும் அதேதான் நீ சொன்னீங்களா, அந்த கூட்டம் மாதிரி. சரிங்க, அவன் பார்க்கலையே, நாம பிரச்சனைக்கு அவன் கேட்கலையே, இவன் கேட்கலையே, அவன் கேட்கலையே, யாரும் கேட்கலையே, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பெரிய இன்ட்ரெஸ்டே வர்றது இல்லையா. காதல் போன்ற சம்பவங்களுக்கு அவர்கள் கொடுக்க முக்கியத்துவம், சினிமா துறை போன்றவர்கள் கொடுக்குற முக்கியத்துவம்ங்க. பொதுநலம் சார்ந்தோர் நம்ம அருகாமையில் உள்ளவர்களுக்கு ஒரு பிரச்சனை, உயிர் சார்ந்த பிரச்சனையாகட்டும் மண் சார்ந்த பிரச்சனைக்குங்க, எழுச்சியே சுத்தமா இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம இப்ப கண்டிப்பா. மண் சார்ந்த பசுமையை நோக்கி பயணம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பக்கமும் வருது. மரம் வைக்கணும், குளம் வெட்டணும், அந்த நோக்கம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த பொதுநல நோக்கம் இன்னொருத்தருக்கு இப்ப மணிப்பூர்ல நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்கூடாதுன்னு என்ன இருக்குது? ஐயோ, அதுக்கு நம்ம 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 அண்ணன் தம்பி தானே, அவங்களுக்கு நடக்குதே, ஏன் நடக்குது அப்படின்னு வருத்தப்படுறது விட்டு வருத்தப்படுறக்கோ, அதை ரொம்ப உண்மையாலும் அதுக்காக இனிமேல் நமக்கு வர்றதுக்கு முன்னால் நம்ம அதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறக்கோ இல்லை. அதான் நம்ம மறுபடியும் வீட்டில் சொன்ன மாதிரி தான், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற லெவலில் வந்து நின்றுச்சு. அதான் நீங்கள் இப்போ மணிப்பூரில் நடந்த சம்பவம் மாதிரிங்க ஐயா, பெருமதிப்புக்குரிய மோடி அவர்கள் குடும்பத்திலேயோ பெருமதிப்புக்குரிய பெரும் தலைவர்கள் குடும்பத்தில் நடந்திருந்தால் இப்படித்தான் செயல்படுவார்களா என்று பொது வெளியில் சமூக வலைதளங்கள் எல்லாம் சிலர் பேசிய உரைகளை எல்லாம் நம்ம கேட்க முடியுதுங்க ஐயா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி தன்னை போல எல்லாத்தையும் என்னன்னா ஒரு சிறப்பா இருக்கும், ஆனா அந்த எண்ணம் பொதுவா பொதுமக்களிடத்திலயும் ரொம்ப குறைஞ்சு வர்றது தானுங்க ஐயா நீங்க சொல்ல முடியுமாங்க. இப்ப நம்ம வளர்ச்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோமோ அந்த வளர்ச்சியினுடைய ஒரு போர்ஷன் தான் இதெல்லாம். சரிங்க, இது பொதுநிலை அக்கறத்தை அக்கறையை விட்டுட்டு அவன் சுயநிலையை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் செல்போன் போன்ற மொபைல் போன் இல்லைங்க ஐயா, பல பொழுதுபோக்குக்கான ஆப்புகளுக்கெல்லாம் அவர் செலவழிக்கின்ற நேரங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒவ்வொருவரும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆனால் பொதுவாக ஏற்கக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ உணவு சம்பந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் அவ்வளவு அக்கறை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு ஒரு அடிமைத்தனமான ஒரு கார்பரேட்களின் சதியாக இருக்குமோ? கார்பரேட் சதியினால சரிங்க, இதெல்லாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், எல்லாரும் மொபைல் வச்சிருக்கிறான். சரிங்க, ஒரு வகையில் இப்போ அந்த மொபைல் கையில வச்சிருக்கிறத இது எல்லாத்தையுமே ஆட்சியாளர்கள் நினைச்சா மாத்தலாம். சரிங்க, இப்போ ஆட்சியாளர்கள் நினைச்சால் இதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல எடுத்து மக்கள் எப்படி வளர்த்தணும், அவன் வருங்காலம் அவன் இளைஞர்களை எப்படி ஒரு நாட்டை வளர்த்தணும், அவங்க அந்த தொலைநோக்கு பார்வையோட குழந்தைகளை வளர்த்துற மாதிரி ஒரு அரசாங்கம் வந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம். இப்போ கையில மொபைல் வச்சிருக்கிற அது அவாய்டபிளே பண்ண முடியாது. When you cannot avoid something, you have to master it. When you cannot avoid, you master it. இந்த மாதிரி பேசும்போது நமக்கு இந்த போனை அவங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுல என்னன்னு அவங்க பார்க்க முடியும், நீ கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, உறுதியா முடியும், அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்னு, இந்த நீ எதையுமே ஒரு டெக்னாலஜியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பேன் பண்ணி வைக்கிறது தான் ஒண்ணு. அதை பார்த்துட்டு அப்படியே அதில் மூழ்கிங்க ஐயா, தூக்கமின்மை போன்ற காரணங்கள் பல உடல்நல பிரச்சனைகள்லாம் வருதுன்னு டாக்டர்ஸே சொல்றாங்க, நீங்க இதுக்கு அடிமையாகாதீர்கள். இது வந்து இந்த டெலிபோன் மொபைல்னுடைய அடிக்ஷன் வந்து சரிங்க
எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. அன்லஸ் அதர்வைஸ் கவர்மெண்ட் ரியலி டேக்ஸ் நெசசரி ஸ்டெப்ஸ் ஆன் இட். எப்படின்னா நீ யூ கேன் கண்ட்ரோல் வாட் தே கேன் சி அட் வாட் டைம். சரி, தட் யூ கேன் டூ. உங்கள்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி சேட்டலைட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் நீ வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், மக்களுக்கு பொழுதுபோக்குக்குன்னு ஒரு டைமு, இப்போ அவங்களுக்கு என்னென்ன பார்க்கணுங்கிறத எல்லாத்தையுமே நீ ஓரளவுக்கு வடிவைக்கலாமே. சுதந்திரத்தை நீ எது இதில் கொடுக்கலாமே, ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. பட் ஓரளவுக்கு இதுல எல்லாம் இந்தந்த டைம் தான் மக்களை பாதிக்கிற மாதிரி என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் பண்ணலாமே. எதுவுமே நம்ம புதுசாக பண்ணுறதில்லை மோகன். சரிங்க, இது எல்லாம் பல நாடுகளில் சரி இதெல்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கு என்னென்ன போய் சேரணும்னு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணி குழந்தைகளை நல்லா வளர்த்துற நாடுகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டோம். நம்ம கூறுகட்டு போற நாட்டை, அமெரிக்கா என்ற கூறுகட்டை நாட்டை நோக்கியே பயன்பற்றி அதுக்கு உண்டான அத்தனை பாதிப்புகளுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் ஆளாகித்தான் தீரணும். தற்பொழுது மக்களுக்கு பொதுநலன் சார்ந்த எண்ணங்கள் ஏன் குறைவாக இருக்குது என்பதை மிக தெளிவாக சொன்னீங்க ஐயா. மிகவும் நன்றிங்க ஐயா. வணக்கம்.